2017 ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகலேருந்து வெளியேறின பிறகு முதல் ஆதரவு தெரிவித்த ஆட்கள்ல நீங்களும் ஒருத்தர். ஆனா இன்னைக்கு அவர் பாஜக கூட்டணியில இருக்காரு. அவருடைய டிராவல் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா நீங்க பாத்திருக்கீங்க. எங்க அவர் சறுக்குனாரு? அதிமுக இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோட நீங்க சேர்ந்திருக்கீங்க, தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க அவர் உங்களுந்து விலகி போயிட்டாரு? அதிமுகலேருந்து எங்க அவர் விலகிறாரு சார்? அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து டிடிவி அந்த இவங்க ஃபேமிலி அவங்களாம் வேணாம்னு சொல்லி தான் அவர் போனாலும் அதை சப்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு அவரே தானே சார் போயிருக்காரு. இப்போ யார் சார் முட்டல்? நாங்கள் முட்டலா? இப்போ அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறோம் சார், ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். எடப்பாடி என்ன சார் லீடர், ஏதாவது ஒரு டெசிஷன்னா ஃபயர் மாதிரி எடுப்பார். அண்ட் ஹீ வில் ஸ்டாண்ட் பை த டெசிஷன். அந்த டெசிஷன் எடுத்தால் உயிரே போனாலும் அந்த டெசிஷனில் நின்று எக்ஸிக்யூட் பண்ணி காமிப்பார். அதே மாதிரி நீங்கள் போனீங்கன்னா, அவரை நம்பி நின்னீங்கன்னா உங்களுக்காக லாஸ்ட் மைல் வரைக்கும் போவார். அந்த மாதிரி ஒருத்தர் தான் லீடராக இருக்க முடியும். நீங்கள் ரொம்ப ஒரு இன்டிசைசிவாக முடிவு எடுக்க முடியாமல் எல்லாரையும் ஹாப்பி பண்ணணும், யார் வந்தாலும் சரி சரின்ட்டு அப்படி இருந்தால் முடியாது, லீடராக முடியாது.